மேஷராசி அன்பர்களுக்கு எடுத்துட்டோன்னா, மேஷ ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திற்கு குரு பகவானுடைய வரவானது அமைந்திருக்கிறது. குரு பகவான் மேஷ ராசியினுடைய 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்தை பார்த்து அருளி செய்கிறார். ராசியிலேயே ராகு பகவானுடைய இருப்பு, 7ஆம் இடத்துல கேது பகவானுடைய இருப்பானது அமைந்திருக்கிறது. குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் சுபகாரிய செலவுகள் ஏற்படும், ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும், வீடு மண் மனை வாகனம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தேக்க நிலை நிச்சயமான முறையில் மாறும். இந்த குரு பெயர்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா 4ஆம் இடம் ரொம்ப வலுவாகிருது. 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம், தாயார் தாய் மாமன் கல்வி இதெல்லாம் சொல்லக்கூடியது. தாயார் தாய் வழி உறவினரிடம் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். கல்வியில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கும். யாரெல்லாம் அரியர்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாம் இதை கம்ப்ளீட் பண்ணுறதற்கான ஒரு நல்ல ஏதுவான ஒரு காலகட்டம் பிறந்தாச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பாக உத்தமோத்தமமாக அமைஞ்சிருக்கு. இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் என்பது நிச்சயமான முறையில் இருக்கும். நல்ல ஒரு பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கும், கடன்கள் அடைப்பதற்கான சூழல் உண்டாகும். நீண்ட நாட்கள் கடன்கள் நிறைய இருந்தது, அது எல்லாமே அடைப்பதற்கான ஒரு சூழல் நிச்சயமான முறையில் ஏற்படும். இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பயம் நிறைய பேருக்கு இருந்தது, அந்த உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பயம் நீங்கி ஒரு நல்ல தெளிவு உண்டாகும். வாழ்க்கை துணையிடம் பேசும்போது, கருத்துக்கள் தெரிவிக்கும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் கடுமையான பிடிவாதம், கடுமையான வாக்குவாதம் இதெல்லாம் தயவுசெய்து செய்யாதீங்க. இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகள் சில பேருக்கு வரும். பெண்களுக்கு நல்ல லாபகரமான ஒரு அற்புதமான பெயர்ச்சியாக இது அமையும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குவன்மையால் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். தினசரி முருகன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1369, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்கள், இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை குரு பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்திற்கு எழுந்தருகிறார். 10ஆம் இடத்தில் இவ்வளவு நாளாக இருந்தார், இப்போ 11ஆம் இடத்திற்கு எழுந்தருகிறார். அவர் உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானம், பஞ்சம பூர்வபுண்ணிய ஸ்தானம், 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தை பார்த்து அருளி செய்கிறார். ரிஷபராசிக்கு உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய பொன்னான காலகட்டம் என்பது பிறந்தாச்சு. ஏற்கனவே மார்ச் 21ஆம் தேதி ராகுகேது பெயர்ச்சியிலேருந்தே ஒரு பொன்னான காலகட்டம் பிறந்தாச்சு. இப்போ குரு பகவானுடைய இருப்பு, சனி பகவானுடைய இருப்பு எல்லாமே உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஒரு நல்ல மாற்றத்திற்கான நேரம் வந்தாச்சு. தொட்டதெல்லாம் தொடங்கும், எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றி அடையும். தைரியம் தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும். தேவையில்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு தயக்க நிலை, தேக்க நிலை எல்லாமே நீங்கும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். யாருக்கெல்லாம் திருமணம் நடைபெறலையோ அவளுக்கு திருமணம் நல்ல முறையில் நடைபெறும். யாருக்கெல்லாம் குழந்தைகள் இல்லையோ அவளுக்கு நிச்சயமான முறையில் சந்தான விருத்தி, சந்தான பிராப்தி நிச்சயமான முறையில் ஏற்படும். இந்த ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நிச்சயமான முறையில் காத்திருக்கு. இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமாக வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம், டைஜஷன் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். ஹார்ட் ஃபுட்டு அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த குரு பெயர்ச்சி இருந்தால் தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்தில் நாளாக குரு பகவான் இருந்தார். பொதுவாக குரு பகவானுடைய 10ஆம் இருப்பு, 10ஆம் பார்வை, 10ஆம் இடத்த பார்வை அப்படிங்கிறது ரெண்டுமே சரியாக வராது. தொழிலில் கடுமையான ஒரு போட்டி பொறாமை இருக்கும், அது மாதிரி தடங்கல்கள் நிறைய இருக்கும். அதையெல்லாம் தாண்டி தான் உங்களால் வெற்றி பெற முடியும். இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு நல்ல வேலை நிச்சயமான முறையில், வேலை மாற்றம் உறுதி, பணியிட மாற்றம், பதவி உயர்வு கண்டிப்பான முறையில் உங்களை தேடி வரும். அது மாதிரி புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமான முறையில் அமையும். இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை வழங்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் அதிகமான கவனம் ஸ்ரத்தை என்பது அவசியம். அதே வேளையில் நிறைய ரிஷபராசிக்காரங்க வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள்,
கல்விக்காக வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமான முறையில் அமையும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய செலவுகள் உண்டாகும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 269. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. மிதுன ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமான முறையில் உங்களுக்கு வரும். ஏன்னா வருட கிரகங்களான சர்ப்ப கிரகங்கள் உங்களுடைய 5-11 அமர்ந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க. பொதுவாக சர்ப்ப கிரகங்கள் 5-11 சஞ்சாரம் செய்யும்போது நல்லதே நடக்குங்கிறது நமக்கு பிரமாணம் சொல்கிறது. ஆனாலும் அஷ்டமத்து சனியும் நடந்துட்டுருக்கு. குடும்பஸ்தானம், சுகஸ்தானம், ரணருண ரோகஸ்தானம், இந்த 3 ஸ்தானங்களை குரு பகவான் பார்த்து அருளி செய்கிறான். வாக்கு வன்மை ஏற்படும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். பல விதத்திலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம், நிச்சயமான ஏற்றம் காணப்படும். கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். கல்வி சார்ந்து இருந்து வந்த சிக்கல்கள் நிச்சயமான முறையில் விலகும். புதிய கல்வி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும். முக்கியமாக குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஏன்னா பாவோத்பாவம்னு பார்க்கும்போது 5-6 இடத்துல குரு பகவான் இருக்கார். அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மாதிரி 6 இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால கடன்கள் அடைப்பதற்கான சூழல் உண்டாகும். அப்படியே கடன் வாங்கினா கூட அது சுப செலவுகளாக இருக்கும். ஒரு வீடு, மண்மனை, வாகனம் வாங்குறது, இந்த மாதிரியான சுப செலவுகளுக்கு கடன் வாங்குற மாதிரியான ஒரு அமைப்பு அமையும். தொழில் ஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்திருக்கார். அப்போ தொழில் ஸ்தானத்துக்கு நமக்கு வரும்போது நிச்சயமாக தொழிலில் ஒரு மாற்றம் நிச்சயமான முறையில் ஏற்படும். புதிய உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிச்சயமான முறையில் விலகும். ஒரு நல்ல மாற்றம் வந்தாச்சுன்னு தாராளமான முறையில் நாம் சொல்லலாம். இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு மிகவும் மனதிற்கு இதமளிக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல மாற்றமாக இது இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் புதிய உச்சத்தினை, சாதனையினை உங்களால் புரிய முடியும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த வகையிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் கவலை பயம் நீங்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய மாற்றங்கள் வந்து சேரும். தினசரி நடராஜ பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. கர்க்கடக ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி தான் உங்கள் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு பொன்னான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஓடி போனவனுக்கு 9 வியாழன், 9 குரு அப்படிங்கிறது ஜோதிட பழமொழி. 9 இடத்துக்கு குரு பகவான் எழுந்திருக்கிறார். உங்கள் ராசி தைரிய வீரியஸ்தானம் என 3 இடம், ரணருண 5 இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானம். ஸோ 5 இடத்தை பார்க்குறார், 3 இடத்தை பார்க்குறார், ராசியை பார்க்குறார். ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் நிச்சயமான முறையில் விலகும். நல்ல மாற்றங்கள் நிச்சயமான முறையில் வரும். வீட்டில் நிறைய மங்களகாரியங்கள் தொடர்ந்து நடைபெற்றுகிட்டே இருக்கும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும். திருமணம் சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பல விதத்திலும் நன்மைகள் ஈடும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். தைரியம் தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் அணுக முடியும், செய்ய முடியும். கல்வி சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும். அது மாதிரி கல்வியில் வந்து சில தடைகள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து இருந்துக்கணும் அந்த நேரங்களில். ஏன்னா 4 இடத்துல கேது இருக்கார், சனி பகவானும் பார்க்குறார். வீடு, மண், மனை சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கும்போது அந்த டாக்குமெண்ட்ஸை கொஞ்சம் தயவுசெய்து கரெக்டாக படித்து பாருங்கள். வேறு ஏதாவது ப்ராப்ளம் அது மாதிரி வரலாம். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இந்த குரு பெயர்ச்சியினை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வழங்கும். இதில் ஒரு நல்ல மாற்றங்கள் நிச்சயமான முறையில் கடகராசிக்காரர்களுக்கு வரும்னு சொல்லலாம். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்கிறதுனால புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தினருக்கு ஏற்கனவே இருந்த சிக்கல்கள் நீங்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. கடக ராசிக்காரர்களாக இருந்தாலும், கடக லக்னமாக இருந்தாலும் சரி, இதில் பிறந்த பெண்களுக்கு
மங்களகாரி முக்கியமாக திருமணம் சார்ந்த தடைகள் நீங்க பெறுவீர்கள். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் அதிக கவனம் சிரத்தை என்பது அவசியம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணியதெல்லாம் ஈடேறும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான பொறுப்புகள், கடுமையான பணிச்சுமை உங்களுக்கு ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் உண்டாகும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.